ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி பீஸில் எப்படி வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்கிறது. அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நல்லா பொரியணும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 மராட்டி மூக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய பிரெஞ்சு இலையாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவில் நல்லா பொழிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயம்லாம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா வந்து கீழ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து காரம் வந்து ஏறும். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட்டவும் குறைக்கவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து தக்காளியை நல்லா வதங்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா ஒருபடி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 5 நிமிஷம் மூடினா போயிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல்லு தான் வந்து நல்லா போயிடணும். இந்த பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம மசாலா பொருள்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோம். அதனால் வந்து உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்துலேயும் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூமை சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மஷ்ரூம்ஸ்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாத்துலேயும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மஷ்ரூம்ஸ் நல்லா வதங்கும் போது இதில் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ மஷ்ரூம்ஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இப்போது 1:2 ரேஷியோ தண்ணி சொல்ல போகிறேன். இப்போ 1 டம்ளர் அரிசினா நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து இங்கே 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுது. உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக இருந்ததுன்னா இந்த சமயத்தில் 1/2 எலுமிச்சைப்பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து நான் எப்படியும் வந்து 1-20 நிமிஷத்துக்கு வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதனால் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அரிசியெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு நீட் நீட்டாக வரும். இப்போ வந்து அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வந்து ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து மூடி 1-2 விசில் போல வேங்க. இப்போ மூடி 1-2 விசில் போல வேங்க. விசில் அடித்து முடித்ததுக்கப்புறமா அந்த விசில் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்து குக்கரை தருங்க. இப்போது எல்லா ப்ரெஷரும் வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். சூப்பரான அருமையான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இப்போது சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அருமையான சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.